நிறைய காரியங்களை நீங்க தான் அதை பாரம்பரியமாக்குனீங்களே ஒழிய அதை கத்தர் கொண்டு வரல. உங்க பாரம்பரியத்தை கற்பனைகளை என்ன பண்ணாதீங்க, போதித்து ஜனங்க மேல சுமைய போடாதீங்கன்றார். இன்னைக்கும் சபையில கிறிஸ்தவ உலகத்துல இப்படி நிறைய பாரம்பரியங்கள் கண்மூடித்தனமாக நம்பப்பட்டு ஜனங்க கஷ்டப்படுறாங்க. அதுல ஒண்ணுதான் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் பணம் இருக்கக்கூடாது, நம்ம இருக்கிறது போதும்னு இருக்கணும், நமக்கு இங்கே தேவையில்லை, எங்கே வச்சுக்கலாம், பரலோகத்தில் வச்சுக்கலாம். இது வந்து ஒரு தவறான, வேதத்தில் இல்லாத ஒன்று என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஜனங்களுக்கு அப்படியே சொல்லி 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 ஜனங்க பணத்தை பார்த்தாலே பயப்படுறாங்க. ஆனால் கர்த்தரோ கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால எதை கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. ஆசீர்வாதத்தின் வெளிப்பாடு ஐஸ்வர்யத்தில் இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். சபையா இருக்கு, இதில் ஒரு தெளிவு இருக்கணும். ஐஸ்வர்யம் தீமை கர்த்தர் இடத்துலேருந்து வர்றது எப்படி தீமையாக இருக்க முடியும்? அப்போ எங்கேயோ பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனையை தான் கர்த்தர் சரி பண்ணிட்டு இருக்கிறாரு. தேவ பிள்ளைகளுடைய மனமெல்லாம் புதிதாகி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். நிறைய ஐஸ்வர்யம் இருக்கு, ஆனால் எல்லா ஐஸ்வர்யத்திலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் கொஞ்சம் விசேஷமானது, அதுக்கும் மற்றதுக்கும் வித்தியாசம் இருக்கும்னு ஆண்டவர் சொல்றாரு. மற்ற ஐஸ்வர்யத்தோட வேதனை வருமா? ஆனால் இந்த ஐஸ்வர்யத்தோட வேதனை என்ன பண்ணாதான், வராது. தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கொடுக்கிறார். அப்ப ஐஸ்வர்யமும் சம்பத்தும் யார்கிட்ட இருக்கு? தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுக்கிறாரோ அவனுக்கு கூடவே இன்னொன்னையும் கொடுக்கிறாராம். ஐஸ்வர்யத்தோடு ஒரு அனுக்கிரகம் வரணும், அந்த அனுக்கிரகம் அந்த ஐஸ்வர்யத்தை நம்மை அனுபவிக்க செய்யும். அனுக்கிரகம் இல்லாத ஐஸ்வர்யம் பிரயோஜனமா இருக்காது. நிறைய பணம் வச்சிருப்பாங்க, ஆனால் அனுபவிக்கவே மாட்டாங்க. வெளியிருக்கவனா அடிச்சுக்குவான், என்னடா இத்தனை வச்சுட்டு வாழ தெரியாமல் இருக்கானே. ஏன் தெரியுமா? அந்த ஐஸ்வர்யத்தில் அனுக்கிரகம் இல்லை. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உன் கையில் இருக்கிறத நீ அனுபவிக்காம இன்னொருத்தருக்கு இன்னொருத்தருக்கு மற்றவன் சாப்பிட்டுட்டு இருந்தானா, இட் இஸ் எ சைன் ஆஃப் கர்ஸ். என் கையில் இருக்கிற ஆசீர்வாதத்தை நான் சம்பாதிச்சதை நான் சாப்பிடாம இன்னொருத்தர் சாப்பிட்டா அதுக்கு பேர் சாபம், நான் சாப்பிட்டா அதுக்கு பேர் ஆசீர்வாதம். எத்தனை பேர் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க? உங்கள் கையில் இருக்கிறத நீங்கள் அனுபவிக்கணும். அனுபவிச்சிங்கன்னா கர்த்தருடைய அனுக்கிரகம் இருக்குன்னு அர்த்தம். நிறைய பேருக்கு எல்லாமே இருக்குங்க, ஆனால் பார்த்து பார்த்து கேர்ஃபுல்லாகவே டாக்டரோடே சுற்றுவாங்க. ஒரு ஸ்வீட்டை கூட விடுதலையோடு சாப்பிட முடியாது. கர்த்தருடைய அனுக்கிரகம் இருந்துச்சுன்னா நம்ம இருக்கிறத நம்ம அனுபவிப்போமா? ஐஸ்வர்யத்தோடு கூட தேவன் அதை அனுபவிக்கிறதுக்கான அதிகாரத்தை அனுக்கிரகம் பண்ணுகிறார். ஸோ காட்ஸ் பிளஸ்ஸிங் என் மேலே இருந்துச்சுன்னு வைங்களேன், அந்த பிளஸ்ஸிங்கை நான் அனுபவிப்பேன், அந்த பிளஸ்ஸிங்கில் நான் வாழுவேன், அதை நான் அனுபவிப்பேன், அது எல்லாருக்கும் தெரியும். ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் பேக் பண்ணி வைக்கக்கூடாது. நிறைய பேருக்கு என்ன ஒரு நல்ல எண்ணம் தெரியுமா? நான் நல்லா இல்லைனாலும் என் பிள்ளைங்க என்ன பண்ணும், நான் கஷ்டப்பட்டாலும் யார் நல்லா இருக்கணும். ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் சேவிங், சேர்த்து வைக்கிறதுக்கு நான் எதிரானவன் அல்ல. ஏன்னால் வேதமே சேர்த்து வைக்க சொல்லி சொல்லுது. சேர்த்து வைக்கிறது வேற, அனுபவிக்காமல் இருக்கிறது வேற. அனுபவிச்சது போக மீதி இருக்கிறத சேர்த்து வைங்க. நீங்கள் அனுபவிக்காமல் சேர்த்து வச்சிங்கன்னா இட் இஸ் சக்கஸ். என்ன நடக்கும்னு சொல்கிறேன், பிள்ளைங்க யாரை பார்த்து வளர்றாங்க? இப்போ நீங்கள் பிள்ளைங்க பிள்ளைங்கன்னு மறைச்சு வைக்கும்போது என்ன காண்பிக்கிறீங்கன்னா, பயமாக இருக்குது, நாளைக்கு என் பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாது, அதனால் நான் பிள்ளைங்களுக்கு எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு நான் போகிறக்குள்ளே எப்படியாவது பிள்ளைகள் ஒரு நிலைக்கு. இதெல்லாம் தவறான பிலீஃப் சிஸ்டம். பிள்ளைங்களை நீங்கள் உயர்த்தி வைக்கிறது இல்லைங்க, கர்த்தர் உயர்த்தி வைக்கணும். நீதிமானுடைய சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த ஒரு ஃபெய்த் லெவலில் தான் நம்ம குடும்பம் இயங்கணும். இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் மை சேவிங்ஸ், என்னுடைய சேமிப்புனாலையும் என்னுடைய நான் சம்பாதிச்சு வச்ச சொத்துனால பிள்ளைங்க நல்லா இருப்பாங்கன்னு நினைக்காதீங்க. நிறைய ஐஸ்வர்யவான்களுடைய பிள்ளைங்க நல்லா இல்லை. சொத்தும் சம்பத்தும் பணமும் பிள்ளைகளை வாழ வைக்கிறது இல்லை, கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் பிள்ளைகளை வாழ வைக்கும். ஆமென்.